சில பேர் வந்து ஃபாசிஸ்ட்லாம் ஈஸியா எழுதிடுவாங்க. இன்னைக்கு ஃபாசிசம் என்று நம்ம சொல்றது இல்லை, ஃபாசிஸ்டிக் ஆர்எஸ்எஸ் சொல்றோம். ஆனா இந்த அரசாங்கம் ஏன்னா ஃபாசிஸ்ட்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாரும் கை கட்டி வீட்டில் தான் இருக்க முடியும். போராடினா உடனே அவங்களை படுகொலை செய்வார்கள் இல்ல சிறையில் அடைப்பார்கள். அந்த மாதிரி பிஜேபி ரியாக்ஷனரி ரெஸ்பான்ஸ் என்ற தலைப்பு. இது வந்து பழைய பிஜேபி இல்ல, அன்னைக்கு 1992 சொன்னது. அது ஒரு வலதுசாரி கட்சி ஆரம்பிச்சது, வாஜ்பாய் தலைமையில முதல்ல இருந்தது. அது வேறு ஒரு திசையை நோக்கி போய்விட்டது. அதை கேரக்டரைஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த நியோ ரைட் பார்ட்டிஸ், நவீன வலதுசாரி கட்சிகள், குறிப்பாக யூரோப்பிய இந்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள், சம் ஃபேஷிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கலாம், ஆனா அவங்க வந்து ஒரு மக்களை திரட்டுவார்கள், பொய்யான விஷயங்களை முன்னால் கொண்டு வருவார்கள், போராடுவார்கள், ஒரு பெரிய ரிபல்ஸ் மாதிரி பாசாங்கை செய்வார்கள். The joint enterprise of Hindutva and big business. இது வெறும் ஒரு கம்யூனல் ஆட்சி இல்ல, ஹிந்துத்வா கம்யூனலிசம். ஹிந்துத்வா என்ற விஷமத்தனமான ஒரு கொள்கை. ஹிந்துத்வா என்பது ஒரு பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் கொள்கை. மெஜாரிட்டி அந்த இதை பயன்படுத்தி அதை சுரண்டி அந்த கான்செப்ட. அதனால இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை சுருக்கமாக சொன்னால் கார்பரேட் ஹிந்துத்வா அத்தாரிட்டேரியன் ரிஷீம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா நேரத்திலும் வயலன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை. பங்க்சுவல் யூஸ் ஆஃப் வயலன்ஸ், லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் அண்ட் ஸ்மால் லோ இன்டென்சிட்டி வயலன்ஸ். பச்சை ரொம்ப குரூடாக செய்யறாங்க. எந்த எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்திலும் ஆளுநர் சரியாக சட்ட ரீதியாக அரசியல் சாசனம் சொன்னபடி நடப்பதில்லை. ஆனா இந்த மாதிரி கவர்னர் என்று நமக்கு தேவையில்லை. அதனால இன்னைக்கு வந்து நம்பிக்கை இழக்க கூடாது, இதுதான் முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்க வந்து மெஜாரிட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழக்க கூடாது, ஒரு டிஸ்பேர்ல போகக்கூடாது. இதை கட்டாயமாக முறியடிக்கலாம், எதிர்க்கலாம்.